கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி நான் எதுக்கு வரேன்னு ஒரு மாநாடு போறாரு. 10 லட்சம் பேரை கூட்ட முடியும் கட்டா இல்லையா? 10 லட்சம் பேர்ன்றது 10 லட்சம் கொடுப்போம் கேட்டா. 4 மாநாடு நடத்தினா ஏறக்குற 4 கோடியிலிருந்து 5 கோடி மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு கெப்பாசிட்டி ரஜினி சார் தான் உண்டு. நீ கட்சி ஆரம்பிக்கலையே இருக்கிறீங்க, அவர் ஆல்ரெடி அரசியல் இருக்காருன்னு நான் சொல்றேன். நீ என்ன ஆளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. உங்க வீட்டுல ரேஷன் கார்டு இருக்குன்னா சுமார் 15,000 to 25,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வழிகள் இருக்கு. அதுக்கான அதிரடி திட்டத்தை ரஜினி அவர்கள் திட்டமிட்டுறாங்க. இன்னைக்கும் அவரு முதல்வர் பதவி ஆசையிலும் சொல்லியிருக்காரு, ஆனா கட்டாயம் வர மாட்டேன்னு சொல்லவே இல்லை. நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கவில்லை என அறிவித்திருக்கிறார். கட்சி தொடங்கி அரசியலுக்கு வர முடியவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். கேமரா பாருங்க. I'm just a stupid common man of this republic. வணக்கம் மக்கள்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாரிதாசின் அந்தர்பெல்டிகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அவருடைய தீவிர விசிறிகள், அதாவது அவருடைய பக்தர்கள், நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து பயங்கரமாக அர்ச்சனை பண்ணி கழுவி ஊற்றிருந்தாங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாவது விசிறிகள் அந்த வீடியோவை பார்க்க தவறிந்தீங்கன்னா போய் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே தெரிவிங்க. அந்த வீடியோவில் நிறைய பேரோட கருத்து என்னவாக இருந்துச்சுன்னா, மாரிதாஸ் வந்து ஒரு ட்ரூ பர்சன், 100% ஜென்யூன். சிம்பிளாக சொல்லணும்னா அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர். அவர் வாயிலிருந்து பொய்யே வராது, ஏன்னா அவர் ஹரிச்சந்திர வீடு பக்கத்து வீடு, அதனால் அவர் உண்மையை மட்டும் தான் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் அது 1000 முறை யோசித்து ஆராய்ஞ்சி அலசி பிழிஞ்சு தோச்சி காய வச்சு தான் நம்மளுக்கு டெலிவரியே பண்ணுவார். இவங்க கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு சில பக்தர்கள் இருக்காங்க, அவங்க ரொம்ப பச்சை பச்சையாக திட்டி கழி ஊற்றிருந்தாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு. இப்போ நீ என்ன பண்ண போகிற? கொரோனாவில் எப்படி முதல் அலை இரண்டாம் அலை இருக்கோ அந்த மாதிரி ரஜினியோட வாழ்க்கையில் அவருடைய அரசியல் பயணத்தில் பல அலைகள் இந்த மாதிரி வந்துட்டு போயிருக்கு. ஆனால் இது வரைக்கும் அவர் எந்த அலையிலையும் நீந்தினதும் கிடையாது, குளிச்சதும் கிடையாது. ப்ரோ மோடி வேவ் தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி மோடி வேவ். ஒரு வாட்டி ஒரு வேவ் வந்துடுச்சுன்னா அரசியல் அலையாது வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த அரசியல் அந்த அலைக்கு வந்து எதிராக வந்து யாரும் நீந்தவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு அலை தான் December 3rd அடிச்சுது. அப்போ ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாத கடைசியில் நான் கட்சி துவங்கி களப்பணியில் ஈடுபடுவேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ இல்லைனா எப்போவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஹேஷ்டாகும் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அவர் ஏன் இன்னும் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரால் மட்டும்தான் கட்சி ஆரம்பிக்காமலே அரசியல் இருந்து விலக முடியும். தினகரன் ரிப்போர்ட் வந்திருக்காரு, ஆனால் இன்னைக்கு அவருக்கு லீவுங்க, அரசியல் இருந்து விலகறதா முடிவு பண்ணிட்டேன். அரசியல் கத்து கொடுக்கறது யாரு? எல்லா விஷயத்தையும் 1000 முறைக்கு அலசி ஆராயிற நம்ம மாரிதாஸ் அண்ணனுக்கு ரஜினியோட மனசை மட்டும் ஆராய தெரியாமல் போச்சுன்றதான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா December 3rd ரஜினி வந்து அறிக்கை விட்ட உடனே நம்ம மாரிதாஸ் அண்ணன் அவர் பணியை தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. அது நீங்களே பார்த்துட்டுவாங்க. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு உட்டியாடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. இப்ப எங்க போவீங்க? உங்க முகத்தை கொண்டு எங்க வைப்பீங்க? உங்க முகத்தை கொண்டு எங்க வைப்பீங்க கேக்குறேன். ஆமா, தொடக்கத்துல இருந்து சொன்னேன், அதுவும் வந்து கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் அவர் ஆரம்பிக்கவில்லை என்றால் நான் ஜோதிடத்தை விட்டு விடுகிறேன்னு சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழுத்துங்க, தட்டுங்க, தூக்குங்க. நன்றி.